ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது எஸ்கேஎஸ் கார்மெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன். ரீசெண்டாக தான் நம்ம ஓட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணே ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவுடையே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அப் டு ஒரு 20 ஆர்டர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு இந்த வித்தின் டைம் பீரியட்லேயே கிடச்சிது. ஸோ இது வரைக்கும் மோஸ்ட்லி ரீட்டைல் அப்படின்றது கூட வேறு விஷயம். ஏன்னா யூடியூப்பில் நம்ம லான்ச் பண்ணி சிங்கிள் சாரி ஆஃபர் பண்ணால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். பட் நம்ம ஹோல்சேலாக வந்து லான்ச் பண்ணி பர்டிகுலராக இந்த டேஸ்க்குள்ளேயே ஒரு அப்படியே ஒரு 10 days கூட ஆகாது வீடியோ லான்ச் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படியே ஒரு 20 ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் என்கொயரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இதை சொல்லணும், இந்த தேங்க்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் இந்த சாரீஸும் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களோட ரெகுலர் கஸ்டமரே வந்து பார்த்துருந்தாங்க, பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் இதில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நெக்ஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணும்போது அதோட கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன ஒப்பீனியன் சொன்னால் அதில் எது பெஸ்ட்டு எது வந்து அப்ளிகபிள் ஆகும் அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து குரூப் ஏன் சார் போடாமல் இருக்கீங்க, கொஞ்சம் ஹோல்சேல் குரூப் வந்து இது பண்ணலாம்ல, வாட்ஸ்அப் குரூப் வந்து பண்ணலாம்ல. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் போட்டிங்கன்னா நாங்கள் அதுலேருந்து பிக் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. பட் பண்ணலாம், பட் குரூப்பெல்லாம் ஹோல்சேல் குரூப் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் இல்லை எங்களுக்கு, அது ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் அதர்ஸ் எல்லாம் இன்னும் மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றவங்களால தான் நம்மளால் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது, அது ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் வெளியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, யூனிட் வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால தான் அந்த குரூப் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். லாஸ்ட் ஒரு 2-3 days வீடியோ எதுவும் அப்டேட் வந்திருக்காது, கொஞ்சம் ஒர்க் இருந்தது தான், அதனால தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இன்னும் ஃபர்தராக வந்து எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சம் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அப்டேட்ஸ் வந்து பாருங்கள். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்தவங்க வந்து வீடியோ கீழே வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது நம்மக்கிட்ட அப்படின்னு வந்து கொஞ்சம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அது சப்போஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா அதையும் வந்து நாம் அப்ளை பண்ணோம். அது இல்லாமல் ஷார்ட் பீரியட்லேயே கொஞ்சம் அதிகமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனா ஒவ்வொருத்தர் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது வந்து 1 year அண்ட் முன்னாடி எல்லாம் அப்டேட் பண்ணியிருந்துருப்பாங்க வீடியோ, ஆனால் அவங்களுக்கு வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 அது மாதிரி வியூஸ் தான் வந்து கிடச்சிருந்துருக்கும். பட் நாங்கள் இந்த 10 days வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் 124 வியூஸ் 60 அந்த மாதிரி எல்லாம் ஓரளவு வந்து இந்த கவரேஜ் கிடச்சிது. இன்னும் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் வீடியோ ப்ரியாரிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் யூடியூப்லேருந்து. ஸோ அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறவங்ககிட்ட நிறைய ரெஸ்பான்ஸும் வந்து கிடைக்குது. அந்த ஒரு விஷயம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய நல்லா கிடைக்குது. கால் பண்ணி கேட்குறாங்க எங்கே இருக்கீங்க அட்ரஸ்க்கு. நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு 4-5% டேரெக்டாக ஷாப்பையே விசிட் பண்ணி நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு நாங்கள் லான்ச் யூடியூப்பில் லான்ச் பண்ணும்போது கூட இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் லான்ச் பண்ணோம். ஏன்னா பர்டிகுலர் யூடியூப்பில் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்ம வீடியோ வந்து அவங்க சர்ச் லிஸ்ட்டில் வந்து வீடியோ வரணும், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இன்னும் லான்ச் ஆகி அது அது பீப்புள்ஸ்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது அப்படின்றது வந்து எப்படியும் டிலே ஆகும், எப்படியும் அப்படி 1 year கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் முதல்ல திங்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா பிக்கப் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது சாரீஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு 4-5 மாடல்ஸ் தான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. எம்ப்ராய்டி காட்டனில் எம்ப்ராய்டி நம்ம முன்னாடியே வந்து நிறைய பேர் ஃபோன் அடிச்சு என்ன கேட்குறீங்களா, ஃபேன்சி சாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், ஃபேன்சி சாரி வந்து அவைலபிள் கிடையாது, நம்ம ஃபேன்சி சாரி ரெடி பண்ணுறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு விஷயம், ஏன்னா நிறைய பேர் ஃபோன் அடிச்சு ஃபேன்சி சாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஓப்பனாக குரூப்லேயே சொல்லியிருக்கேன், ஃபேன்சி சாரி மெட்டீரியல்ஸ் கிடைக்காது நம்மக்கிட்ட. ஃபேன்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் காட்டன்ஸில் எம்ப்ராய்டரி மாடல் வந்து மேக்ஸிமம், அது அந்த அளவு தான் நம்மக்கிட்ட ஃபேன்சி மெட்டீரியல். மற்றபடி சூரத் மெட்டீரியல் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப மீகர் தான், அது மோஸ்ட்லி நம்ம இங்கே ரீட்டெயில் சேல்ஸ்க்காக மட்டும்தான் சொல்லுவோம், தவிர நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி நாம் ரெடி பண்ணுறது எல்லாமே வந்து காட்டன் சாரீஸ் மட்டும்தான்.
சுங்குடி காட்டன் சாரீஸ், பந்தினி முழுமுழு காட்டன் சாரி எல்லாமே அந்த காட்டன் சுங்குடி காட்டன் டைப்பை சேர்ந்த சாரீஸ் மட்டும்தான் சரிங்களா. பெட்டர் நீங்கள் வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நிறையா இன்னும் வந்து ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வீடியோவில் ப்ரைஸிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ரைஸிங்கில் வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும், ப்ளஸ் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் எல்லா பேமெண்ட்டும் பேங்க்லேருந்து வரும். ஸோ பேங்க்லேருந்து வர பேமெண்ட்டுக்கு டேக்ஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வந்து ப்ரைஸிங்கில் ஆட் ஆகி தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதுவே நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸிங்லேருந்து ஷிப்மெண்ட் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து யூஸ்வல் மேக்ஸிமம் ஹோல்சேல் ப்ரைஸில் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய கொஞ்சம் அதர் ஸ்டேட் கஸ்டமர்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒன் செகண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதை சொல்லணும்னு தான் இந்த ஆடியோ ஃபுல் ஆடியோ வந்து நான் போட்டிருந்துருக்கோம். ஸோ அகைன் ஃபர்தராக உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒன் செகண்ட் ரொம்ப தேங்க்ஸ்.